வெல்கம் டு பவி நியூட்ரிஷனல் சேனல். நான் உங்கள் பவி வெல்னஸ் கோச். என்னோட கைடன்ஸ் மூலயமா நிறைய பேர் வெயிட் லாஸ், வெயிட் கெயின், ஸ்கின்னுக்கான நியூட்ரிஷன், டயபெட்டிக்கான நியூட்ரிஷன் எடுத்து ஃபாலோ பண்ணி நல்ல ரிசல்ட்டே எய்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேட்டகரியில் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணோ, இல்லை வெயிட் கெயின் பண்ணோ, இல்லை உங்கள் ஸ்கின்னுக்காகனாவோ, இல்லை உங்கள் ஹெல்த்துக்காகவோ இந்த நியூட்ரிஷனை பெஸ்ட்டான முறையில் ஒரிஜினல் ஃபுட்டாக எடுத்து ஃபாலோ பண்ணி பெஸ்ட் ரிசல்ட் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் எய்ம் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேல காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள். என்னோட கைடன்ஸ் மூலமா உங்களுக்கு பெஸ்ட்டான வெயிட் லாஸ் ரிசல்ட்டை எடுத்து கொடுக்குறேன். ஸோ வாங்க விவர்ஸ் வீடியோ குழப்பலாம். நம்ம எப்போவுமே வெயிட் லாஸ் பண்ணணுன்னா ஒரு சோம்பல்தனமான வாழ்க்கைக்குள்ளே தான் இருக்கும். இதை சொன்னேன்னா கண்டிப்பாக நம்பவே மாட்டேங்க. எல்லோரும் என்ன சொல்கிறீங்கன்னா எல்லா வேலையும் நான் தான் மேம் செய்கிறேன். மார்னிங் வீட்டில் எழுந்ததுலேருந்து நைட்டு போகிற வரைக்கும் எல்லா வேலையும் நான் தான் செய்கிறேன். ஆனாலும் ஆக்டிவிட்டியே பண்ணலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஃபஸ்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா கம்மியாக சாப்பிடுவேன் மேம். நேரத்துக்கு கூட சாப்பிட மாட்டேன். டைம் கிடைக்கிறப்ப ஏதோ குழந்தைங்க மிச்சம் மீதி வச்சதெல்லாம் சாப்பிட்டுக்குவேன். அப்படி தான் சாப்பிட்றேன். இருந்து இந்த வெயிட் எதனால் போட்டுச்சுன்னே எனக்கு தெரியல, ஆனால் நான் வெயிட் ஏறிட்டேன். இதுதான் செகண்ட் ரீசன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்காக கூட நான் நிறைய போகிறது கிடையாது. வெளியே போனீங்கன்னா கூட அவுட்டிங்கில் நான் எந்த ஃபுட்டுமே சாப்பிட்றதில்ல. இருந்தே எனக்கு இந்த ஓவர் வெயிட் எப்படி வந்ததுன்னே தெரியல. இந்த மாதிரி கேட்டகரியில் தான் நிறைய பீப்புள் என்ன பண்ணுறாங்க, அவங்க வெயிட் எப்படி இன்க்ரீஸ் ஆனது அப்படின்றத தெரியாமல் அவங்க ஹெல்த்தை கேர் பண்ணிக்கிறதே இல்லை. வீட்டில் இருக்கிற தன்னுடைய குழந்தைகள், கணவர்கள், மற்றவங்களுக்காகவே அவங்க நேராக ஸ்பெண்ட் பண்ணுறதுனால அவங்கள பற்றிய திங்கிங்கே அவங்க மறந்துடுறாங்க. இதெல்லாம் எப்போ அவங்க யோசிக்கிறாங்கன்னா அந்த ஓவரால், ஓவர் வெயிட்டால் அவங்களுக்கு சம்திங் ப்ராப்ளம் வந்து நடக்க முடியாமையோ, முட்டி வலியோடு இருக்கும்போதோ, இல்லை சரியான இர்ரெகுலர் பீரியடாக இருக்கும்போதோ, அப்போ தான் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வருது. அப்படி இல்லைனா என்ன இருக்க இருக்க இவ்வளோ வெயிட் போட்ட, நடக்கும்போதே இப்படி மூச்சு வாங்குது அப்படின்னு யாராவது உங்களை பார்த்து சொல்லும்போது தான் உங்களுக்கு ஓவர் வெயிட் ஆன ஃபீலிங்ஸே வருது. நீங்கள் ஓவர் வெயிட்டாக இருக்கீங்க அப்படின்றத எப்போ நீங்கள் உணர்றீங்கன்னா உங்கள் கைப்பகுதி, பின்புறம், கழுத்து, முகம், வயிறு, தொடை, இது எல்லா இடத்துலையும் சதைகள் அதிகமாக இருந்து கொழுப்புகள் தான் படிஞ்சு அப்படி சதைகளாக விருத்தியாயிருக்கு. அது அதிகமாக இருக்கும்போது தான் உங்கள் ட்ரெஸ்னஸ் டைட்னஸ் ஆகும். இல்லைனா யாராவது சொல்கிற போது தான் நீங்கள் வெயிட்டாக இருக்கீங்கன்னேன்றது தெரியுது. உங்களுக்கு எப்படி கண்ணுக்கு தெரிகிற இடத்துல இந்த மாதிரி சதைகளாக இருக்கோ அதே மாதிரி நம்ம உடல் உள் உறுப்புகளுக்குள்ளேயும் கொழுப்புகள் படிஞ்சு அதோட ஒர்க்னஸை கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிடும். அப்போது நமக்கு ஒவ்வொன்றா நம்ம பாடியில் புதுசு புதுசாக நோய்கள் உற்பத்தி ஆகும். இதனால் நம்மளுடைய ஆட்டோமேட்டிக் ரியல் லைஃப்பிலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப சோர்வடைஞ்சிருவோம். எந்த ஆக்டிவிட்டீஸுமே நம்மளால் பண்ண முடியாமல் மற்றவங்களுடைய ஹெல்ப்னஸோடையும் டேப்லெட்டோட வாழ்க்கை நடத்துகிற மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கை இருக்கணும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையா? கண்டிப்பாக நோட் பண்ணுங்கள். இதுக்கு எல்லாத்துக்கும் ரீசன் என்ன? நம்மளுடைய ஒபிசிட்டி தான். இதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணாவே போதுங்க, நம்மளுடைய லைஃப் சூப்பராகவே இருக்கும். ஸோ அதுக்கு கண்ட்ரோல் பண்ண நம்ம சூஸ் பண்ணுற வழி எப்போவுமே சேஃபாக இருக்கணும், சேஃப்டியாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ சைட் எஃபெக்ட் வராத மாதிரி நம்ம சூஸ் பண்ணி நம்மளுடைய வெயிட் லாஸ் பண்ணணும். ஸோ வேர்வை சிந்தாமல் வெயிட் லாஸ் கண்டிப்பாக ஆகாது. நீங்கள் எந்த நியூட்ரிஷனும் ஃபாலோ பண்ணாலும் சரி, அப்படி தப்பாக யாராவது கைட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த மெத்தட் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் கேலரியோட ஃபுட்டு இன்டேக் பண்ணுங்கள். கரெக்டான ஆக்டிவிட்டீஸில் வேர்வை சிந்தி உங்களுடைய வெயிட் லாஸ் ப்ராசஸை கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுடைய கேலரியை மேனேஜ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஹெர்ப் லைஃப் நியூட்ரிஷன் மூலமா ஷேக், ஆஃப்ரெஷ் இதெல்லாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். முக்கியமாக இதனால் எந்த சைட் எஃபெக்டும் இல்லை. இது 100% நேச்சுரல் நியூட்ரிஷன் மட்டும்தான். இது ஒரிஜினலாக கம்பெனியிலேருந்து கைப்படாத முறையில் தயாரிக்கப்பட்டது. இதுக்கு உண்டான ப்ரூஃப் எல்லாமே டீட்டெயில்ஸாக நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே இருக்க காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட கைடன்ஸ் மூலமா பெஸ்ட்டான வெயிட் லாஸ் ரிசல்ட்டை எடுங்க. ஓகே, டேக் கேர், பை பை, பாய் விவர்ஸ்.